அக்டோபர் இரண்டு விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு மதுவை ஒழிக்க மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் பாரி வாரி உளுந்தூர் பேட்டையில் குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தினமல நாயர்களுக்கு வணக்கம் வணக்கம் முப்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு ஆசிரியர்களுக்கு செப்டம்பர் மாத ஊதியம் வழங்கவில்லை ஒரு இருபத்தஞ்சு கோடி ரூபாய் உங்களால பெரட்டி அவங்களுக்கு சம்பளம் போட முடியாதா அப்படின்னு சுருக்குன்னு கேள்வி கேட்டிருக்காரு பாமக நிறுவனர் மருத்துவ ராமதாஸ் அரசு கோடா ராமச்சந்திரனுக்கு திருப்பி அமைச்சரை ஆக்குங்க அப்படின்னு அவரின மக்கள் படுகா மக்கள் குரல் கொடுத்திருக்காங்க அமைச்சரவை மாற்றத்திற்கு பின்பு அமைச்சர்களுடைய தனி சிலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்குமான தனி சிலர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் இல்ல நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுல என்ன பரபரப்பு செந்தில் பாலாஜி ஜாமீன்ல வெளியே வந்திருந்தாலும் இது தற்காலிக ரிலீஃப் தாங்க அடுத்தடுத்து பல வழக்குகள் வரிசையில் நிற்கிறது கர்ம வீரர் காமராசர் அவர்கள் மது விற்பனை செஞ்சு ஆட்சி நடத்தல தன்னுடைய குடும்ப வாரிசுகளுக்கு எந்த பதவியும் கொடுக்கல இலவசங்களை கொடுத்து ஓட்டு வாங்கல அப்படின்னு மறைமுகமா என்ன நேரடியாக இருக்கின்றீங்களா அது எப்படியா அப்படி சாடி இருக்கிறார் திமுக அரசை சாடி இருக்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் விசிகா மாநாடு மது ஒழிப்பு மற்றும் மகளிர் மாநாடு இப்போ நடந்துகிட்டு இருக்குங்க ஆனா அவருக்கு அதிர்ச்சியான சம்பவம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் ரூபாய் கம்பம் காணவில்லை இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இது சைலைஸ் கர்ம வீரர் கல்வி கண் திறந்த ஐயா காமராசர் அவர்களுடைய நினைவு நாள் அவரை போற்றுகிறோம் கூடவே தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்களுடைய பிறந்த நாள் இந்த இருபெரும் தலைவர்களையும் தாண்டி இன்று லால் சாஸ்திரி அதாவது முன்னாள் பாரத பிரதமராக திகழ்ந்து மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த லால் பகதூர் சாஸ்திரின் பிறந்தநாளும் என்றுதான் மூவருக்கும் பணிவான வணக்கம் மருத்துவர் ராமதாஸ் ஐயா இன்னைக்கு ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கார் அவர் என்னங்க அவர் எதிர்கட்சியா இருக்கிறாரு அவர் அறிக்கை கொடுப்பார் அப்படின்னா வேலிடான பாயிண்ட் வச்சிருக்கார் முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு இந்த கல்வி திட்டத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கல செப்டம்பர் மாதம் சம்பளம் கொடுக்கல அப்படின்ற கருத்தை சொல்லியிருக்காரு இதான் தெரிஞ்ச விஷயமாச்சு அதான் ஒன்றிய அரசு கொடுக்கலன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் அவங்க தான் சொன்னாங்க ஒரு நிலுவை வச்சிருக்காங்க ஐநூற்றி பதினஞ்சு கோடி ரூபாய் பக்கமாக பெண்டிங் வச்சுருக்காங்க கொடுத்தா தான் கொடுக்க முடியும் நான் போய் முதல்ல பிரதமரை வந்து நேர்லையாக பார்த்து கூட நாங்கள் மனு கொடுத்துட்டு வந்துட்டோம் அக்கப்பூர்வமான வாதமாக மாற்ற வேண்டியது பிரதமர் கையில் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக மார்பை நிமித்தி நாங்கள் சொல்லிவிட்டோம் சொல்றாங்க ஆனால் பாதிக்கப்பட்டு இருப்பது ஆசிரியர்கள் இதுல நிறைய என்ன சொல்றாரு அப்படின்னா புள்ளி விவரங்களை சொல்றாரு யார் யாருக்கு எவ்வளோ ஒரு சம்பளம் இதுல இன்னும் சொல்ல போனால் இந்த ஒப்பந்த அடிப்படையில் செயல்பட பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு சம்பளமே கம்மி பல முறை அவர் அறிக்கையில் கொடுத்துருக்காரு மாதத்தினுடைய கடைசி நாட்கள் அவர்களுக்கு சம்பளமே எங்கேயாவது கை மாற்றி வாங்கி ஓட ஓட்டக்கூடிய தான் அவங்களுடைய வாழ்க்கை முறையாக இருக்குது அப்படி இருக்கும்போது ஒன்றாம் தேதி சம்பளம் விழலைன்னா எப்படிப்பா அவங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு கடுமையான முன் வச்சுருக்காரு ஒரு மூன்றரை லட்சம் கோடி அளவுக்கு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யக்கூடிய தமிழக அரசினால் இருபத்தஞ்சு கோடி ரூபா அதுவும் கல்விக்கு அவங்க சம்பளத்துக்கு கொடுக்கறது உங்களுக்கு முடியாதா அப்படின்ற மாதிரியான ஒரு கடுமையான கேள்வி வச்சிருக்காரு சுருக்குன்னு கேள்வி கேட்டிருக்காரு இது எந்த அளவுக்கு போய் அவர்களுக்கு எட்டு அப்படின்றது இல்ல அவங்களும் இவங்களும் அதாவது மத்தியில இருக்கக்கூடிய பாஜக அரசை குற்றம் சொல்லி கொண்டு தமிழக அரசு சால்ஜாப்பு நடவடிக்கைகளை சொல்லாம இந்த இருபத்தஞ்சு கூட சம்பளத்தை முதல்ல ஏற்பாடு பண்ணி கொடுத்துருங்கயா அப்படின்ற ஒரு கருத்தை அவர் முன் வச்சிருக்காரு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொன்னாங்க நேற்று கூட அறிக்கையெல்லாம் வெளிய வந்துச்சு டாக்டர் ராம்தாஸ் அறிக்கை வந்து கருணாநிதி காலத்திலேருந்து கேட்கப்படும் ஏன்னா அவ்வளோ புள்ளி விவரத்தோடு எல்லா விஷயத்தையும் சொல்லுவார் சமாதியிலிருந்து கூட கருணாநிதி காதை தீட்டி கேட்பாருன்னு அறிக்கை வெளியிட்டிருக்காருன்ட்டு அவள் ஒரு அற்புதமான அறிக்கையை அவர் விட்டு வெளியிட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு புள்ளி விவரத்தோடு சொல்லப்பட்டது அது மட்டும் இல்லை ஜாக்டோஜியோ பல்வேறு போராட்டங்கள் இழுத்து முன்னிட்டு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இன்னுமே அந்த சம்பளம் என்று கேள்விக்குறியாகவே இருக்கிறது இதுக்கு மத்தியில் பல்வேறு பிரச்சனை அசோக் நகர் பள்ளி பிரச்சனை சைதாபேட்டை பள்ளி பிரச்சனை கொண்டு வந்து அதை வந்து திசை திருப்புவதற்காக திமுக அரசு முயற்சி செய்தாங்கன்னு சொல்லப்பட்டது இல்லையா சில பேர் கேக்குறாங்க இப்போ இந்த ஃபார்முலா ஃபோர் நடத்தினாங்க இல்லைங்களா நாற்பது கோடி ரூபாய் அதுக்கு செலவாயிருக்காங்க இவரு ராமதாஸ் ஐயா சொல்றது இருபத்தஞ்சு கோடி ரூபாய் தான் அது கொடுத்திருந்தா ஒரு மாசம் ஆல்மோஸ்ட் ஒரு பத்து கோடி ரூபாய் ரெண்டு மாசம் கொடுத்துருக்கலாம் முப்பரும் அரசு செலவுலாம் நடத்துறீங்களே அதுக்கு எங்கேயா இருந்து காசுன்ற மாதிரி எல்லாம் கேள்விகள் மக்களே கேட்குறாங்க அவர் கேட்கல மக்களே கேட்குறாங்க என்னதான் சொன்னாலும் ஃபார்மல் எல்லாம் நீங்க சொல்றாங்க கூட தெற்காசியாவிலேயே முதல் முறையாக நடத்தப்பட்டது பெருமை தமிழுக்கு வந்துச்சு இல்லையா அந்த பெருமை வந்து ஆதியாருக்கு சம்பளம் கொடுத்தா வருவாங்க அதான் என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்காவில் பழைய இரும்பு பாத்திர கணையில தான் இந்த கால கார்லாம் நிறுத்தி வச்சிருந்தாங்க அதுல வந்து பெட்ரோல் போட்டு வந்து ஓட்டிட்டு இருக்கிறாங்க அப்படிலாம் சொல்றாங்க பட் நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம் இப்போ என்னன்னா ஆசிரியர்கள் பூராமே என்னமோ திமுக காரங்களா அப்படின்னு சொல்லி மாறு தட்டிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது சம்பளம் கொடுக்காத பின்விளைவுகளை ஏற்படுத்துமா வாக்கு அடிப்படையிலேயே திமுகவுக்கு பின்னடைவாக பார்க்கப்படுவான்ற ஒரு கேள்வி திமுக காரங்களே முன்வைக்கிறாங்க ஆனா சம்பளம் கொடுக்காம ஒரு அரசு இருக்கு அப்படிங்கறத எப்படி விமர்சிப்பது அது எவ்வளவு ஒரு இன்னும் சொல்ல போனா கேலிக்குத்தான விஷயமா இருக்கு திமுக அரசு கவனிக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு கண்டிப்பாக அமைச்சர்களுடைய தனி செயலாளர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் இதில் குறிப்பாக ரெண்டு பேர் இதில் அதுலேயும் குறிப்பாக சொல்கிறது ராஜேஷ் லக்கானி அவர் யார் அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எனக்கு அவர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கினவர் முன்னாள் தலைமை தேர்தல் தமிழக தலைமை தேர்தல் இருந்தார் பல அதிரடியான முடிவுகளை எடுத்து நம்ம ஆர்கே நகர் எலெக்ஷன் கூட தள்ளி போட்டது அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் தஞ்சாவூர் எலெக்ஷனை நிக்க வைச்சாரு அதனால் அவர் சிறப்பாக செயல்படுகிறார் அப்படின்ற நிலையில அவரே அப்பா இது வேணாம் நான் வந்து வேற வேலைக்கு போறேன் ஆமா என்ன வந்து இந்த பொறுப்புல வச்சிருக்காங்க சொல்லிட்டு அப்புறம் அவரு வேற பொறுப்புகளுக்கு உயர் தலைமை பொறுப்புக்கு மாற்றப்பட்டாரு இப்போ என்னன்னா இவர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் கேட்டு அவரை அந்த மின்சாரத்துறைக்கு கேட்டு வாங்கினார் அது என்ன சம்பவம் அப்படின்னா திமுக அரசு பொறுப்பேற்ற உடனே தனிச்செயலர்கள் நியமிக்கப்பட்ட போது யாரெல்லாம் சிறப்பாக செயல்பட்டார்கள் அப்படின்ற மாதிரி அதாவது நியமிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆல்ட்ரேஷன் வரும்போது யாரெல்லாம் சிறப்பாக செயல்பட்டாங்கன்னு கேட்டு ராஜேஷ் லக்கானி வந்து தலைமைச் செயலகத்தில் நம்ம ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்து நம்ம முக்கிய பொறுப்புகளை கொடுத்து சொல்லி முதலமைச்சர் நினைச்சதை பண்ண அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சாரி இப்பதான் நம்ம வந்திருக்கிறோம் நிறைய விஷயங்கள் திருத்த வேண்டிய விஷயங்கள் மின் உற்பத்தி அதிகப்படுத்த வேண்டிய கட்டாய பணி அப்படின்னு நிறைய இருக்கு அணில் பிரச்சனை வேற பயங்கரமா ஓடிகிட்டு இருக்கு இதெல்லாம் கட்டுப்படுத்தணும்னா எனக்கு ராஜேஷ் லக்கானி தான் வேணும் எனக்கு கொஞ்ச நாளைக்கு எனக்கு அவரை விடுங்க அப்படின்ற மாதிரி ஏற்கனவே வந்து திமுக ஆட்சி கவிழ்ந்தது தமிழ் வீராசா அதனால தான் சரின்னு கேட்டு இவர் சொன்ன உடனே முதலமைச்சருமே சரி ஓகே வச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு மதிப்பு இருந்தா அவர் வச்சிருந்தார் இப்போ நானூத்தி எழுபத்தி ஒரு நாட்கள் சிறைவாசத்துக்கு பிறகு மீண்டும் எந்த இடத்துல விட்டாரோ அந்த இடத்துல மறுபடியும் மூன்று புள்ளி வைத்து தொடங்கி இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களுடைய தனி செயலராக இருந்தவர் மாற்றப்பட்டிருக்கிறார் ராஜேஷ்வர் கானா வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறைக்கு மாற்றப்பட்டது அப்படின்றது ஒரு முக்கிய பேசு பொருளாகி இருக்கு எதுக்கு அவர் இவ்வளவு வேணும்னு சொல்லி கேட்ட ஒருத்தர் அவருடைய துறையில அதே அமைச்சராக இருக்கும் போது மாற்றப்பட்டிருக்கிறாரே அப்படின்றது பேசு பொருளாகி இருக்கு இல்ல கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சென்னையை இருள மூழ்கிச்சு இல்லை அப்போ கூட ராஜேஷ் பல்வேறு பதில் உழைத்தது அவர் தான் உதவித்தார் ஸோ அதெல்லாம் வந்து சரியாக செயல்பட்டார் தான் சொல்லப்பட்ட சூழ்நிலை இந்த மாற்றம் என்ன என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு இல்லையா துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தனி செயலாளர் யார் அப்படின்றது அது ஒரு மிகப்பெரிய பணிப்போராகவே அந்த தனிச்செயலர்கள் மட்டத்தில் யார் ஆகிறது யார் ஆகிறது அப்படின்றது வந்து அதில் டிக்கடிக்கப்பட்டவர் யார் ஏனென்றால் இளவரசருக்கு வருவது என்று சாதாரண விஷயம் கிடையாதுங்க அதாவது முதலமைச்சருக்கு அடுத்து அதிக துறை அதிகாரம் பொறுப்புக்கு மூன்றாவது இடம் ஆனா ஏன்னா இரண்டாவது இடம்னா ராசி இல்லையா அதனால மூன்றாவது இடத்துல வச்சுக்கிட்டாங்க இளவரசரை சரி மூன்றாவது இரண்டாவது ராசி என்றீங்களா இப்ப மூன்றாவது இடத்துல இருந்து அவர் எந்த இடத்துக்கு போவாரு ஒன்றாவது இடத்துக்கு போயிருவாரா

இல்ல சொல்றது கேட்க மாட்டேன் அப்படி இல்ல அவர் சொல்றது திமுக விமர்சிக்கிற வரைகளும் திமுக குற்றம் சாற்ற வகையிலும் இருக்கு இல்லையா அதனால சொல்றேனா அவர் சொல்றது உண்மைதான் அந்த கருத்தை அவங்க கேக்குறதில்லன்றதுனால சொல்ல வரேன் என்னன்னா கர்ம வீரர் காமராஸ் அவர்கள் அவருடைய நினைவு நாள் இன்னைக்கு இன்னைக்கு அவருடைய செயல்பாடுகளை சொல்லி அவர் வந்து மதுக்கடைகளை திறந்து அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வச்சு அரச நடத்தல அவர் வந்து தன்னுடைய வாரிசுகளுக்கு பதவிகளை கொடுத்து இதா நடத்தல பாக்கல மூன்றாவதாக இன்னொன்னு என்னன்னா இலவசங்களை அவர் கொடுத்ததே கிடையாது ஆரம்ப பள்ளியில இருந்து மேல்நிலை பள்ளி இந்த உயர்நிலை பள்ளி எல்லாமே கல்விகளை கல்வி கூடங்களை திறந்து வைச்சாரு அதற்கான வருமானம் அப்படிங்கிறத அவர் நேர்வழியில தான் எடுத்தாரு இன்னும் மதிய உணவு போன்ற திட்டங்கள்லாம் போடும்போது கூட நிதி அப்ப கூட கிடையாது ஆனா அதை எப்படியோ சமாளிச்சு அந்த திட்டங்களை கொண்டு வந்தாரு ஆனா இப்போ இருக்கக்கூடியவங்க அப்படின்ற எல்லாம் அவர் கேட்கல அதாவது ஒரு கம்பாரிசன் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய திமுகவினுடைய ஆட்சியையும் காமராசர் ஆட்சியும் அந்த மாதிரியான ஆட்சி அவரை தோக்கடிச்சாங்கப்பா அன்னைக்கு விழுந்தது தமிழ்நாடு இன்னைக்கு வரைக்கும் எழுந்திருக்கல அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒப்பீட்டை கொடுத்துருக்காரு ஆனா நீங்க சொல்றதுலாம் கரெக்ட் ஆனா ஈவிகே இலங்கைக்கு போய் கேட்டிங்கனா அவர் என்ன தெரியுமா இந்த ஆட்சி தாங்க காமராஜா ஆட்சி. நீங்க ஏங்க மாத்தி மாத்தி பாக்குறீங்கனா இலங்கையில சொல்றாங்க. ஆமாங்க சொல்றாங்க. நீங்க அவர் காங்கிரஸ் காரே சொல்றாருங்க இதான காமராஜா ஆட்சி. நாட்டோட கட்சியினுடைய தலைமை ஒருங்கின பால சீமான் சொல்றது சரியா? இல்ல காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டனாக இருக்க ஒரு ஈவிகே இலங்கونه நான் சொல்வது சரியா அப்படின்ற கேள்வி அவருக்கு கேக்குறோ இல்லையா? அப்ப யார் சரி என்பது சீமான் தான் முடிவு பண்ணுங்க. முன்னாள் அமைச்சர் ராமச்சந்திரனுக்கு திருப்பி அமைச்சராவே பதவி கொடுங்க அப்படின்னு சொல்லி படுகர் மக்கள் கேட்குறாங்க ஏன்னா எங்களுக்கு பிரதிநிதித்துவமே தாங்க இவருக்கும் நீங்க தள்ளனா எப்படிங்க அப்படின்னு கேட்டாலும் உள்ள இருக்கிறவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க ஏங்க கொரோடா பதவியும் அமைச்சர் பதவி நேருதாங்க

இயக்கத்தை போல ஒரு உதாரணம் ஒரு நடுநிலை அப்படிங்கிறது யாருக்குமே கிடையாது ஆமா என்னன்னா படுகர் இன மக்கள் இருந்து ஒரு பிரதிநிதியாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் குன்னூர் சட்டமன்ற தொகுதியினுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்னன்னா அவருக்கு அந்த அமைச்சர் பதவியிலிருந்து கொரோடா பதவி கொடுத்தது அந்த படுகர் இன மக்கள் அந்த சமுதாயத்தினுடைய சங்கங்கள் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கும் மீண்டும் அவருக்கு பதவி நீங்க கொடுத்து ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா இவங்க என்ன திமுக காரங்க என்ன சொல்றாங்கன்னா இன்னும் நீங்க கொரோடா பதவி நீங்க வந்து நினைக்கிறீங்க அதை கொடுத்துருக்க முடியல மறுபடியும் என்ன அமைச்சர் பதவி கொடுக்கணும்னு சொல்லி எங்க நிரூபிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இவங்க பேசுறாங்க

அமைச்சர் செந்தில் பாலாஜி எப்போ நானூற்றி எழுபத்தி ஒன்று முடிச்சுட்டு வெளியில் வந்தாரோ அப்போ இருந்து ஏதாவது ஒரு நியூஸ் அவர்கிட்ட வந்துட்டே இருக்கு நம்மளே வந்து டெய்லி ஒரு டாப்பிக் அவர்கிட்ட இருந்துருக்கோம் பட் இது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இப்போ என்ன அப்படின்னா அவருக்கு பெயில் கொடுக்குறப்போ சொன்ன காரணங்கள் நீதிமன்றம் எடுத்துக்கொண்ட விஷயங்கள் அப்படிங்கிறத விட இப்போ அவர் மேலே போயிட்டாரு கண்டிஷன் பெயில் என்ன சொன்னாங்கன்னா சாட்சிகளை கலக்கக்கூடாது திங்கள் வெள்ளி வந்து நீங்கள் சைன் பண்ணணும் விசாரணைக்கு ஒத்துழைக்கணும் அப்புறம் பணம்லாம் கட்டணுன்ற மாதிரிலாம் சொன்னாங்க இதெல்லாம் ஒன்றும் ஆனா ஆனால் அவர் வெளியில் வரும்போது அமைச்சர் இல்லை சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் இப்போது அவர் அமைச்சராகி இருக்கிறார் ஸோ வாதம் பிரதிவாதங்கள் கோர்ட்ல இயரிங் நடக்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் அமைச்சராயிட்டாரு அதிகாரத்துக்குள்ளே வந்துட்டாரு ஸோ இது மேல் இந்த சாட்சிகளை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கணும்னு நீதிமன்றம் அது சீரியஸாக எடுத்துக்கிறாங்க ஸோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு விசாரியுங்கள் அப்படின்ற ஒரு மனுவை தாக்கல் பண்ணுங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லிருக்காங்க சென்னை உச்ச அதாவது உச்ச நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்துல நீங்க ஒரு பெடிஷன் போடுங்கன்னு சொல்லி வழிகாட்டுல சொல்லியிருக்கு இது அவருடைய பிணைக்கே சிக்கலாகுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு இரண்டாவது இவரை அமைச்சராக்கும் போது திமுகவினுடைய சட்ட வல்லுநர்கள் உலகத்தரம் வாய்ந்த சட்ட வல்லுநர்கள் அவங்க வந்து எடுத்து சொல்லலையா தலைமைக்கு இல்லை தலைமை வந்து ஸ்வீட் பாக்ஸ்க்காக அவரை வந்து இதெல்லாம் என்னப்பா போப்பா பார்த்துக்கலாம் வந்தா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சு லூஸ்ல விட்டாங்களா அப்படின்ற மாதிரி இரண்டு வேறு கருத்துக்கள் வைக்கப்படுகிறது ஆனால் இது ஒருவேளை மீண்டும் பிணையை எதிர்த்து அவங்க பெட்டிஷன் போட்டாங்கன்னா கோர்ட்ல வரும்போது பயங்கரமான வாதங்கள் முன்வைக்கப்படும் அவருடைய பிணை அப்படின்றது கேள்விக்குறி ஆவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு என்று தகவல்கள் சொல்றது ஏன்னா இது பொன்முடி மாதிரி நினைச்சிட்டாங்க போட்டிருக்கு பொன்முடி இது மாதிரி தான் வந்து அமைச்சர் பதவியெல்லாம் இருக்கக்கூடாது தூக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பயங்கரமா பிரச்சனை எல்லாம் பண்ணி கவர்னர்கிட்ட எல்லாம் பிரச்சனை பண்ணி பொன்முடியை திருப்பி அமைச்சராக்கன விஷயம் எல்லாம் பார்த்தோம்ல சோ அதே மாதிரி இதுவும் எளிதா போயிடும் போட்டு இருக்கு தான் நினைச்சதெல்லாம் நடக்குமே அதே மாதிரி இது நினைச்சது நடக்கும்னு நினைக்கிறாங்க போட்டுருக்கு இல்லையா இன்னொரு பக்கம் அரைப்போரைக்கும் டிரான்ஸ்ஃபார்மர் ஷாக் அடிக்கிற மாதிரி நீங்க வயசுக்கு போட்டே ஆகணும் நீங்க கதை குட்டி கதை வேற சொல்லுல ஒரு மானஸ்தர பத்தி ஆமா அந்த மானஸ்தரம் மாந்தும்க்கு முதலமச்சன அப்படிங்கற கேள்வி ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குது. ஆமா என்னப்பா இந்த அரப்பரோட பெரிய அக்கப்போரா இருக்குப்பான்னு சொல்லி சிந்தில் அவர்கள் புலம்புகறாரு அப்படிங்கற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பயங்கர எதிர்ப்பு அப்புறம் சாந்தமா போனாரு திருப்பி எதிர்ப்பு இதெல்லாம் மீறி இப்ப மாநாடு நடந்துட்டு இருக்குங்க ஐயா அதாவது நான் ஒரு மீம்ஸ் பார்த்தேன் அதுல கம்பை வச்சுட்டு வீசி கட்டல இருக்காங்க இப்படி ஒரு சுத்து சுத்துறாரு அது என்னன்னா ஆட்சியில் பங்கு இந்த பக்கம் ஒரு சுத்து சுத்துறாரு பட்டியலினத்தவர்களுக்கு அதிகாரம் அப்படிந்தவர் இந்த பக்கம் ஒரு சுத்து சுத்துறாரு கூட்டணியில வந்து நாங்க தன்மானம் காப்ப முடியும் மாதிரி எல்லாம் சொல்லி சொல்றாரு அப்புறமே பாத்தீங்கன்னா நூறாவது ஆண்டு விழா பவள விழாவிலுமே திமுக தான் ஆட்சியில் இருக்கணும்னு சொல்லி அப்படியே அந்த கம்பை இப்படி வச்சுட்டு அதுல கொடி திமுக கொடி இன்னொரு மீன்சரை போட்டிருக்காங்க பைக் வந்து திருமாவளம் போறாரு மது ஒழிப்பு மாநாட்டுக்கு பின்னாடி ஸ்டாலின் அவர் வந்து வைன் சவ பார்த்து கடையை பாத்துக்கோப்பா மாநாடு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு பைக்ல போறாங்க ரெண்டு பேரும் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு சோ இது என்ன மது ஒழிப்பு மாநாடுன்னு புரியல அதாவது என்ன சொல்ல இதே இந்தியா முழு உதவிக்க வேண்டும் என்னங்க இது புதுசு புதுசா சொல்றீங்க நீங்க அப்படின்னு சொல்லுக்கில்ல நான் என்ன கேட்கறேன்னா தமிழ்நாட்டுல மது ஒழிச்சா பக்கத்து மாநிலங்கள்ல இருந்து வந்துரும் அதனால இந்தியா புறா மது ஒழிப்பு அதுக்காக சொல்லிருக்காங்க தெரியுமா இல்ல நான் என்ன அதுக்கு மேலேயே வர்றேன் இந்தியா புறா மது ஒழிச்சா அண்டை நாடுகளான பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வங்காளதேசம் இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து மதுவை கடத்துவார்கள் என்பதால் அங்கேயும் நீங்கள் மது உலக அமல்படுத்த வேண்டும் என்று உலகம் வேண்டும் என்று நான் அவர்களுக்கு நினைவு என்று சைலன்ஸ் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் அப்ப கற்பூரம் பத்திக்கணும்ல அப்படின்னு சட்டசபையிலேயே கருணாநிதி முன்னிலையில சொல்லப்பட்ட விஷயங்க ஏன் மதுக்கடை மூடலன்னு சொன்னப்போ அந்த உதாரணம் நீங்க பெரிய கற்பூரமா வச்ச மாதிரி வச்சிருக்கா இருக்கு ஆனா அது இல்ல நம்ம சப்ஜெக்ட் என்னன்னா கொடியை காணாங்க குடிய காணமா குடி கம்பத்த ரெண்டு தீங்கான கொடியை தூக்கி போட்டு

look

அவன் கான்ட்ராக்ட் எடுத்தானா அப்போ அவன் ஊருக்கான இழப்பாகத்தான் நஷ்டீடு கேட்பாங்க அவங்க ஆனால் கொடுக்கப்படுற விதத்தில் கொடுக்கப்படும் அந்த நஷ்டீடெல்லாம் கண்டிப்பாக அந்த ரெண்டு லட்சம் ரூபா கொம்பத்தை மீட்டு கொடுங்கன்னு காவல்துறையை கேட்டுப்போம் கும்பத்தான் மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றம் போராக மாறும் அபாயம் எச்சரிக்கிறார் ஜெய்சங்கர் உலக நிகழ்வாக பார்க்கப்பட்டாலும் நம்ம வாங்குற ஒவ்வொரு பொருளும் ஏன் பெட்ரோல் டீசல் என்ன மாதிரி நடக்கும் தங்கம் வெள்ளி விலை ஆமா இப்ப மட்டும் அப்படியே கிலோவுக்கு நாலு கிலோ நாலு கிலோ நூறுவான்னு விற்கிறாங்களா அப்படின்னு நீ கேட்கக்கூடாது கூடாது ஆனால் அதெல்லாம் எகிறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு பாதிப்பு அப்படிங்கிறது வரும் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் பேசும்போது கோடிட்டு காட்டியிருக்கிறாரு இது வந்து மத்தியஸ்தம் பண்றதுக்காக இந்தியா எடுக்கக்கூடிய விஷயங்கள் முனைப்புகள் அப்படிங்கிறத தாண்டி இந்த ரெண்டு நாடும் மக்கள் மேல குண்டுகள் போடுறது அப்படிங்கிறது எந்த விதமான ஒரு ஏற்புடு இதுவும் அல்ல பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது போர்னாலே பொதுமக்கள் பாதிக்காத வகையில் எங்க நடந்திருக்கு போர் குற்றங்கள் அப்படிங்கிறது தனியா நிறையா நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு இருந்தாலும் இந்த ஈரான் ஈராக் மற்றும் இஸ்ரேல் இந்த லெபனான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது பெரிய ஆளு இஸ்ரேல் என்னெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி அயான் டோம் வச்சிருந்தாங்க நேற்று வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மிசில்ஸை விட்டு சும்மா அப்படியே புழக்க வச்சு உள்ளேயே உளுந்துருக்கு நிறைய மனிதர்கள் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ அமெரிக்காவும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது பாதுகாப்பை வழங்கும் தேவையான உதவிகளை செய்யணும்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆனால் என்ன நடக்க வேண்டியது உலக நாடுகள் பார்த்திருக்கு நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் கருத்துக்களை பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளுக்கும் சென்று மோடி அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் வந்து சமாதானத்துக்கான பேச்சுவார்த்தை கொண்டிருக்கின்றார்கள் ரஷ்யாவுக்கு போய் போயிட்டு வந்து உக்ரைன் பிரச்சனை பிரச்சனையை அதே மாதிரி இஸ்ரேலுக்கெல்லாம் பேசப்பட்டிருக்கார் ஸோ இதனால பெரிய முக்கிய விஷயம் என்ன இந் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த போர்க்களமாக மாறக்கூடிய நாடுகளுக்கு மத்தியசம் செய்வதற்கு முக்கியமான நாடு இந்தியா தான் என காந்தி பிறந்த மண்ணு இல்லையா இன்று வேற ஒரு காந்தியோட பிறந்த நாள் இல்லையா அமைதியை நிலைநாட்டுவதற்காக உலகம் பூரா இந்தியா செயலாற்றிக் கொண்டிருக்கின்றது அது முக்கிய பங்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்து முக்கிய பங்கு வகித்துக் கொண்டிருக்கின்றார் இந்த வருகின்ற இந்த நோபல் பரிசும் கூட அமைதிக்கான நோபல் பரிசு மோடி பிரதமர் மோடிக்கு வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்ப்பும் கூட இந்த விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்க்கப்படுகிறது இதே மாதிரி பல புதிய தகவல்களோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் இது நன்றி நன்றி